ஓம் கம் கணபதயே நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. எல்லா ஆடி வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப விசேஷம்தான். இதில் ஒன் ஆஃப் த வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் வரும். அது இந்த தடவை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வருது. ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் அந்த ஆதி பராசக்தியினுடைய அம்சமாகவே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி, காளி, துர்கா, அந்த மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் எல்லா கோவில்லையும் அனுதினமும் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். அதில் வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் பார்க்கறது, அம்பாளை பூஜிக்கிறது, அம்பாளோட நினைக்கிறது எல்லாமே நமக்கு எல்லா சுபிட்சத்தையும் சௌகரியத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லறது ரொம்ப விசேஷம். அது அர்த்தத்தோடு சொல்லறது இன்னும் அம்பாள் மகிழ்ந்து போயிடுறா. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ரகசியத்திலையும் ரகசியமான மந்திரம்னு சொல்லிட்டு ஹயக்ரீவரே அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ண சொல்லி லலிதா பரமேஸ்வரி சொல்லியே சொல்கிறார். அப்போவே இதில் ரகசியத்திலையும் ரகசியமாக பொதிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய மந்திரங்களில். அதில் வந்து இப்போ இந்த தடவை ஆதார சக்கரங்கள் இருக்கிற ஒரு மந்திரங்களாக சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சக்கரஸ்தானம்னா என்ன? ஆறு சக்கரஸ்தானம் நம்ம உடம்புல இருக்குது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது கூனா பிருத்திவி. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது பிருத்திவி தத்துவம். அதனால அதை மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அது பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் அப்படின்ற ஆதார சக்கரம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மேலே. அதை வந்து அக்னி தத்துவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நாபி கிட்ட மணிப்பூரக சக்கரஸ்தானம் இருக்குது, அதை வந்து நீர் தத்துவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் ஹிருதயத்தில் அநாகதம் சக்கரஸ்தானம் இருக்குது, அதை வாயு தத்துவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி அந்த கண்டத்தில் விசுத்தி சக்கரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. அது ஆகாஷ தத்துவத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் ஆக்ஞா சக்கரஸ்தானம்னு இருக்குது. ஆக்ஞா சக்கரஸ்தானம் வந்து மனஸ் தத்துவத்தை குறிக்கிறது. ஸோ இதில் எல்லாமே பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் அடங்கின இந்த ஆறு ஆதார சக்கரஸ்தானங்கள் எல்லாமே குலப்பதம் சொல்லுவா. சுஷும்னா நாடி, போயிண்டு மேலேயும் கீழியும் அம்பாள் வந்து போயிண்டு வந்துட்டுருக்கிற அந்த பாதைக்கு ராஜவீதின்னு சொல்லுவா, சுஷும்னா மார்க்கம்னு சொல்லுவா, குலப்பதம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஆதார சக்கரத்தில் எல்லாத்துலேயும் அம்பாள் கீழிருந்து மூலாதார சக்கரத்தில் குலக்குண்டலினியா 3.5 வட்டம் பாம்பு வட சுருட்டிண்டு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த குலக்குண்டலினி சக்தியே, அந்த ஆதிசக்தியே இந்த ஆதார சக்கரங்கள் மூலியமாக மேலே இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற சஹசிரஹாரத்தில் இருக்கிற தன்னுடைய பதியே ஆன பரமசிவனோட கூடி சஹசிரஹாரத்தில் இருக்கிற அந்த ஆனந்த வெள்ளத்தை, அமிர்த வெள்ளத்தை, எல்லா விதமான சௌக்கியமும் அந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் எல்லாத்தையும் அடையட்டும்னு 72,000 நாடி நரம்புகளையும் அங்கிருந்து கீழே வரும்போது வர்ஷிக்கிறா அமிர்தத்தை எல்லா நாடிகளுக்கும். ஸோ இது வந்து ஆறு சக்கரஸ்தானத்துக்கு குல சஹசிரஹாரம் அப்படின்னு பேரு. இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சஹசிரதளம் இருக்கிறத அகுலம் அப்படின்னு சொல்லுவா. அது வந்து அகுல சஹசிரஹாரம். இந்த குலம் அப்படின்னா சக்தியை சொல்லுறது, அகுலம் அப்படின்னா சிவனை குறிக்கிறது. இந்த வாக்தேவதையில் கௌளினின்னு ஒரு வாக்தேவதை இருக்கா, அந்த கௌளினிக்கு தான் இந்த சக்தியும் சிவனும் கலந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த ஆறு ஆதார சக்கரங்களும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் 475வது ஸ்லோகம்லேருந்து 534 ஸ்லோகம் வரைக்கலாம் ஆறு சக்கரஸ்தானத்தையும் இது விவரிச்சுட்டே வரா. ஒவ்வொரு சக்கரஸ்தானத்திலையும் அம்பாள் வந்து எந்த ரூபத்தில் இருக்கா, அங்கே எத்தனை முகம் அம்பாளுக்கு, அங்கே என்ன நிறத்தில் இருக்கா, எவ்வளவு கண்கள் இருக்குது, எந்த விதமான பிரசாதம் அம்பாளுக்கு பிரீத்தி, எந்த விதமான ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கா, எந்த விதமான சக்தி தேவிகள்லாம் அந்தந்த ஆதார சக்கரத்தில் சூழ்ந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் டீட்டெயிலாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
475வது லலிதா சஹஸ்ரநாம மந்திரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். விசுத்தி சக்கர அப்படின்றது ஏன் அதுக்கு விசுத்தி சக்கரம் அப்படின்னு சொன்னான்னா, ஜீவன் வந்து பிரம்மத்தோட சமீபத்தில் வந்து சுத்தனாகிறதுனால அது விசுத்தி சக்கரம் அப்படின்னு பேரு. அது வந்து கண்டத்தில் இருக்கு. அந்த மந்திரம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். விசுத்தி சக்கர நிலையா ஆரக்த வர்ணா தெலூச்சனாயா கட்வாங்காதி பிரகரணாய வதனேக சமன்விதா பாயசான்ன பிரியாத்வஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினேஸ்வரி அப்படின்றது மொத்தமாக விசுத்தி சக்கரத்தில் அம்பாளை பற்றி விவரிக்கிறது. அந்த அம்பாள் எப்படி இருக்கா? ஆரக்த வர்ணனா சிவப்பு நிறத்தில் இருக்கா, திலோச்சனா மூன்று கண்களை உடையவளாக இருக்கா, கட்வாங்காதி அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்கா, முக்கண்ணை உடையவள், இதெல்லாம் வச்சுட்டு வதனேக சமன்விதாயினா ஒரே ஒரு முகம் உடையவளாக இருக்கா. இங்கே பாயசான்ன பிரியம், பாயசானத்தில் பிரியம், அதனால தான் அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் வந்து பாயசம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கனில் த்வத்துனா தோல், தோலை பிரிக்கிறது, தோலில் உணர்ச்சிகளை எல்லாம் உறைபவளாக இருக்கா அம்பாள் இந்த விசுத்தி சக்கரத்தில். அப்புறம் அமிர்தாதி மகாசக்தியிலாம் சூழப்பட்டு இருக்கிற அந்த தேவிக்கு தாகினீஸ்வரி அப்படின்ற ரூபம் தரிச்சவளாக விசுத்தி சக்கரத்தில் அம்பாள் இருக்கா. அதுக்கப்புறமா அநாகத சக்கரஸ்தானம் பார்க்கலாம். அது ஹிருதயத்தில் இருக்கு. அநாகதாப்ஜ நிலையா ஷியாமாபா வதனத்வயா தம்ஸ்ட்ரோஜ்வலா க்ஷமாலாதிதரா ருதிர சம்ஸ்திதா காலராத்திரியாதி ஸ்மித் கௌதன விருதா ஸ்மித் கௌதன பிரியா மகாவீரேந்திர வரதா ராகிண்யம் வாஸ்வரூபிணி அப்படின்ற வரைக்கும் அநாகதாப்ஜ நிலையத்தில் அம்பாள் என்னென்னலாம் இருக்கான்றத விவரிக்கிறா. அநாகதாப்ஜ நிலையம்னா ஹிருதயத்தில் இருக்கா. அது வந்து பச்சை கலந்த கருப்பு வர்ணமாக இருக்கா, ஷியாமாபா. அப்புறமா வதனத்வயானா ரெண்டு முகங்கள் உடையவளாக இருக்கா. தம்ஸ்ட்ரோஜ்வலா கோரை பற்களுடன் விளங்குபவளாகவும் இருக்கா. அதுக்கப்புறமா அக்ஷமாலாதிதரானா ஜப மாலையை கையில் வச்சுட்டுருக்கா. அப்புறம் ருதிர சம்ஸ்திதாயினா ரத்தத்தில் உறைபவளான அபிமான தேவதையா இருக்கா. நம்ம ரத்தத்தில் அம்பாளே இருக்கா. அதுக்கப்புறமா காலராத்திரியாவது ஸ்னித்கோதனா அந்த மாதிரியான காலராத்திரி முதலிய சக்திகளால் சூழப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்னித் கௌதன பிரியாயினா நெய் கலந்த அன்னத்தில் பிரியமுடையவள். அதுதான் நம்ம நெய் அன்னம்லாம் நம்ம அம்பாளுக்கு பிரசாதமாக கொடுக்குறோம். அப்புறம் மகாவீரேந்திர வரதானா அவ எல்லா விதமான மகாவீரர்களுக்கெல்லாம் வரத்தை அளிப்பவளா இருக்கிற அவள் ராகினின்ற ரூபம் தரித்தவளா அநாகத சக்கரஸ்தானத்துல இருக்கா. அதுக்கப்புறமா நாபிக்கு நேர மணிப்பூரக சக்கரம், மணிப்பூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதி காயதோபேதா தாமரியாதி பிராவிருதா ரத்தவர்ணா மாமிசனிஷ்டா குடான்ன பிரீத்த மானசா சமஸ்த பக்த சுகதா லாகிண்யம் பாஸ்வரூபிணி அப்படின்னு மணிப்பூரக சக்கரஸ்தானத்துக்கு மந்திரங்கள்லாம் சொல்லப்படுறது. இந்த மணிப்பூரக சக்கரஸ்தானத்துல வதனத்ரய சம்யுதா மூன்று முகங்களை உடையவளாக இருக்கா. வஜ்ராதி காயுதோபேதாயினா வஜ்ரம் முதலிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கா. தாமரியாதி பிராவிருதாயினா தாமரி முதலியவர்களால சூழப்பட்டு இருக்கிறாள். அதுக்கப்புறமா ரத்த வர்ணாயை சிவப்பு வர்ணம் உடையவள். அப்புறம் மாமிசனிஷ்டாயை அப்படின்னாக்கா மாமிசத்தில் உறைபவள். நம்மளதுல ஃப்ளஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, மாமிசத்தில் அபிமான தேவதையாக உறையிறா அம்பாள். அப்புறம் குடான பிரீத்த மானசாயை, குடான பிரீத்தம்னாக்கா வெள்ளம் கலந்த அன்னத்துல பிரியம் உடையவளா இருக்கா. அதனாலதான் நம்ம சக்கர பொங்கல்லாம் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றோம். அதுக்கப்புறமா சமஸ்த பக்த சுகதாயை, எல்லா பக்தர்களுக்கும் சுகத்தை கொடுப்பவள் அவள் லாகினி அப்படின்ற பேர்ல ரூபத்தை எடுத்துருக்கா. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்திர மனோகராயை சூலாத்தியாயுத சம்பன்னா பீதவர்ணா அதிகர்விதா மேதோ நிஷ்டா மது பிரீதா வந்தின்யாதி சுமன்விதா தத்யன்னாசக்த ஹிருதயா காகினி ரூபதாரிணி அப்படின்னு சொல்லிட்டு சுவாதிஷ்டானத்தில் பற்றி
சொல்லுறா. சுவாதிஷ்டானத்துல நான்கு அழகிய முகத்தை உடையவள், சதுர்வக்திர மனோகராயை. சூலாத்தாயுதம்னா சூலத்தை கையில் உடையவள். பீதவர்ணாயை அப்படின்னா பொன் நிறம் ஆனவள். அதி கர்விதாயை மிக்க கர்வம் உடையவள் அழகுனால. அப்புறம் மேதோனிஷ்டாயை அப்படின்னாக்கா கொழுப்பு தரும் தாதுல அபிமான தேவதையா அம்பாள் இருக்கா. மேதோனிஷ்டானாக்கா கொழுப்பு பத்தி சொல்லறது. அப்புறம் மது பிரீதாயை தேனில் பிரியமுடையவள். அதனாலதான் அம்பாளுக்கு நைவேத்தியம் எதுவா இருந்தாலும் தேன் அபிகாரம் பண்ணிட்டு பண்றோம், நெய் அபிகாரம் பண்ணிட்டு பண்றோம், அதெல்லாம் இதுல அம்பாள் வந்து பிரீத்தி அடைகிறார். அதனால பந்தினியாதி சமன்வீதாயை அப்படின்னா பந்தினி முதலியவர்களால சூழப்பட்டவளா இருக்கா. தத்யன்னா சக்த ஹிருதயாயினா தயிர் சாதத்தில் பிரியம் உடையவள் அப்படின்னு அர்த்தம். தத்யானம்னா தயிர் சாதம், அதனால்தான் நம்ம அம்பாளுக்கு தயிர் சாதம்லாம் நைவேத்தியம் பண்றோம். அந்த மாதிரியான தேவி காக்கினி ரூபதாரிணி அப்படின்னு காக்கினி ரூபம் எடுத்தவளா அம்பாள் சுவாதிஷ்டானத்துல இருக்கா. அதுக்கப்புறம் மூலாதாராம் புஜாரூடாயை பஞ்சவக்திரா அஸ்தி சம்ஸ்திதாயை அங்குசாதி பிரகரணா வரதாதி நிஷேவிதா முத்கௌதனா சக்த சித்தா சாகிண்யம் பாஸ்வரூபிணி அப்படின்னு மூலாதாரத்துல எப்படி இருக்கா அம்பாள்னு சொல்லறா. மூலாதாரத்துல ஐந்து முகம் உடையவளாக இருக்கார். பஞ்சவக்திராயை ஐந்து முகம் உடையவள். அஸ்தி சம்ஸ்திதாயைனா எலும்புல அபிமானி தேவதையாக அம்பாள் இருக்கா. அங்குசாதி பிரகரணா அங்குசம் முதலிய ஆயுதங்களை தாங்கியவளாக இருக்கிறாள். வரதாதி தேவி நிவேதி நிஷேவிதாயை அப்படின்னாக்கா வரதம் வரதா முதலிய சக்திகளால சூழப்பட்டவளா இருக்கா. அதுக்கப்புறம் முக்கூதனா சக்த சித்தாயை அப்படின்னு சொன்னாக்கா பயத்தம்பருப்பு கலந்த அன்னத்தில் பிரியம் உடையவள். அதனாலதான் அரிசி பயத்தம்பருப்பு வெல்லம் தேங்காய் சீரகம் நெய் பால் முதலியன கலந்ததை சேர்த்து சமைக்கும்போது முத்கான்னம் அப்படின்னு அதுக்கு பேராம். சாகின்யாம்பா ஸ்வரூபாயை நமக அப்படின்னு வருது. சோ சாகினின்ற ரூபத்தை தரித்தவளாக அம்பாள் இருக்கா. அதுக்கப்புறம் ஆக்யா சக்ராப்ஜ நிலையா சுக்லவர்ணா சுடானனாயை மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கியசக்தி சமன்விதாயா ஹரித்ரா நைகரசிகா ஹாக்கினி ரூபதாரிணி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்யா சக்கரஸ்தானத்தை பத்தி சொல்லறா. ஆக்யா சக்கரத்துல அம்பாள் சுக்லவர்ணாம்னா வெண்மை நிறம் உடையவள், ஷடானனாயை ஆறுமுகம் உடையவள், மஜ்ஜா சம்ஸ்தாயினா மஜ்ஜைன்ற தாதுல அபிமான தேவதையா இருக்கா. மஜ்ஜைனாக்கா அந்த எலும்புக்கு நடுவுல இருக்கிற அந்த ஃப்ளூயிட் போர்ஷன், அத மஜ்ஜைன்னு சொல்லுவா. அதுல அதிஷ்டான தேவதையா அதுல இருக்கா. அப்புறம் ஹம்சவதி முக்கிய சக்தி சமனா ஹம்சவதி முதலிய சக்திகளுடன் கூடியவளாக இருக்கா. ஹரித்ரா நைகரசிகைனா மஞ்சள் நிறை மஞ்சள் பொங்கல் இதுல எல்லாம் பிரியமுடையவள். அதனால்தான் எலுமிச்சமழ சாதம் மஞ்சள் கலந்த சாதம்லாம் அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம். அப்புறம் ஹாக்கினி ரூபதாரிணியை அப்படியா அந்த அம்பாள் ஆக்யா சக்கரஸ்தானத்துல இருக்கா. சஹசிரதள பத்மஸ்தாயை சர்வவருணோப சோபிதாயை சர்வாயுததராயை சுக்ல சம்ஸ்திதாயை சர்வதோ முக்கியை சர்வோதன பிரீத சித்தாயை யாகின்யம் பாஸ்வரூபிணியை. இப்ப இந்த இடத்துல சஹசிரதள பத்மஸ்தாயைன்னு சஹசிரதள பத்மத்துல உறைபவள், ஆயிரம் தலைமுடைய கமலத்தில் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சர்வ வருணோபஷனா எல்லா வர்ணங்களாலையும் பிரகாசிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லா ஆயுதங்களையும் தரித்தவளா இருக்கா. சுக்ல சம்ஸ்திதாயினா சுக்லம்ன்ற தாதுல அபிமானி தேவதையாக இருக்கிறாள். அப்புறம் சர்வாவுதன பிரீத்த சித்தாயினா எல்லாங்களையுமே பிரீத்தி உடையவள். அப்பேற்பட்ட தேவி இந்த சஹசிரதள பத்மத்துல யாகினின்ற ரூபம் தரித்தவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஆதார சக்கரஸ்தானத்திலேயே ஒவ்வொரு ஆதார சக்கரத்திலையும் அம்பாள் என்னென்னவாலாம் இருக்கான்னு நமக்கு வந்து அவளை அம்பாளை ஈஸியா பிரீத்தி பண்ணறதுக்காக இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லிண்டு இந்த மந்திரங்களுக்கெல்லாம் இப்படியான அர்த்தம் இருக்கான்னு அனுபவிச்சு சொல்லும் பொழுது அம்பாளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிண்டு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாம மகத்துவத்தை சொல்ல வாய்ப்பு கொடுத்த அம்பாளுக்கு சரணடைகிறேன், தியானிக்கிறேன், தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ ஆல்.